நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். சென்னை கிண்டியில் உள்ள ஐடிசி ஹோட்டலில் தங்கியுள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, தமிழக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் தகவல்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு குறித்து விவாதிக்க இருக்கிறோம் என்று காங்கிரஸ் தலைவர் கூறியிருந்தார், தமிழக மாநில தலைவர் கூறியிருந்தார். என்ன, எதை பத்தி பேச போறாங்க? அதாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸ்ல 18 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, 9 எம்பிக்கள் தமிழ்நாடு புதுச்சேரி சேர்த்து இருக்காங்க, அவர்களோட தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வராங்க. 5 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை வந்திருக்கக்கூடிய சோனியா காந்தி பல்வேறு கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசனை. ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய வளர்ச்சி, அண்ணாமலையுடைய பாத யாத்திரை போயிட்டு இருக்க நேரத்தில் இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியும் வலுப்படுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மூத்த நிர்வாகிகள் ஈவி கே ஏ சிலங்கோவன், திருநாவுக்கரசர், கே எஸ் அழகிரி உள்ளிட்ட தலைவர்கள், அதே போல செல்லகுமார் உள்ளிட்ட எம்பிக்கள், விஷ்ணு பிரசாத் உள்ளிட்டோரெல்லாம் கூட முக்கியமான கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்த கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம உள்ளாட்சி பிரதிநிதிகள் பல்வேறு மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அவர்களும் வந்திருக்கிறார்கள். ஏஐசிசி மெம்பர்ஸ், அதாவது ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியுடைய மெம்பர்ஸும் பங்கேற்றிருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளர் ஸ்ரீவில்லா பிரசாத் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் குறிப்பா எம்பி தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதுல வந்து மீண்டும் இந்த சீட்ல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து இந்த பக்கம் திருவள்ளூர் வரை காங்கிரஸ் 9 இடத்துல தமிழ்நாட்டில் போட்டிட்டு இருந்து தேனியை தவிர மற்ற இடத்துல வெற்றி பெற்றாங்க. மீண்டும் சீட்டு எப்படி கொடுக்கணும், யார் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கணும், உங்களுடைய பணி எப்படி இருக்கு என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களை சோனியா காந்தி கட்சி நிர்வாகிகளிடம் கேட்டுட்டு வராரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தேசிய தலைவர்கள் சுப்ரியா சூலே, மெஹபூபா முக்தி உள்ளிட்ட தலைவரோட கனிமொழி கருணாநிதி இங்க வந்து ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு தனியாக ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்கு. இது இரண்டு விதமான ஆலோசனைகள் இங்க வந்து நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில தேசிய தலைவர்கள் வர்றதுனால இந்த பகுதி முழுக்கும் போலீஸ் கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மணி மதிய வேளையில வந்து அவர்களுக்கு விருந்து கொடுக்க இருக்கின்றார் திமுக எம்பியும் தமிழ் திமுகவுடைய மகளிர் அணி செயலாளருமான கனிமொழி. இவர்களுக்கு மதிய விருந்து இங்க வந்து ஐடிசி ஹோட்டலில் கொடுக்க இருக்காங்க. இதற்கான ஏற்பாடுகளும் தயாரிப்பு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியான பல்வேறு முக்கியமான கருத்துக்களை சோனியா காந்தி எடுத்து வைக்கிறாரு. ஏன்னா பாத்தீங்கன்னா 2004 ஒரு மிகப்பெரிய திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று அப்போ வந்து ஆட்சியில் மன்மோகன் சிங் அமர்த்தினதுல தமிழ்நாட்டுடைய பங்கு முக்கியமா இருந்தது. அதே மாதிரி அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய எம்பி தேர்தலும் நீங்க பணியாற்றணும், உங்களுக்கு இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை இந்த எம்பி தேர்தலில் காட்டாதீங்க போன்ற பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. தலைவர் மாற்றம் இருக்குமா என்று நம்ம பல தலைவர்கிட்ட கேட்கும் போது அது குறித்து இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி என்ன வந்து அவர் வந்து 2019 எம்பி எலெக்ஷன் பார்த்தாரு, ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனை பார்த்திருக்காரு, புதிய தலைவர் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா சில எம்எல்ஏக்கள் வந்து கருத்து சொல்லிட்டு வராங்க, வேற ஒரு தலைவர் வேணும்னு சொல்றாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதா என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு வருது. நம்ம விஜயதரணி எம்எல்ஏ புதிய தலைமுறை சார்பாக பேசும்போது சீட் ஷேரிங் திமுகவுடைய அந்த நம்பர்ஸ் வந்து பேசப்படுமா என்று கேட்டதுக்கு அது குறித்து இப்போதைக்கு நாங்கள் பேச மாட்டோம், முழுக்க முழுக்க கட்சியுடைய வளர்ச்சி பணி குறித்து தான் பேசுவோம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2006 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சோனியாவும் பிரியங்காவும் ஒன்றா சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு மீட்டிங் போட்டாங்க, அதுக்கப்புறமா ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே மேடையில் இல்லை அப்படின்னு தான் மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகள் சொல்கிறாங்க. அதற்கு பிறகு 25 ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு தலைவர்களும் இங்கே வந்திருக்காங்க. என்ன மாதிரியான ஆலோசனை நடைபெறுகிறது பார்க்கணும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த டிம்பிள் யாதவ் உள்ளிட்ட தலைவர்களும் தேசிய பெண் தலைவர்களும் இங்கே வந்து வந்திருக்காங்க. திமுக எம்பி கனிமொழி அவங்களோட ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. தாதா, பல்வேறு விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ரமேஷ். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.